உமது கரத்தை பற்றிய இந்த என் கரம் இன்னொரு ஆடவனுடைய கையை ஒரு நாளும் பற்றாது. இது குந்தவை வந்தியத்தேவன் கிட்ட சொன்னது. புக்கில் இருக்கிற ஒரு ப்ரொப்போசல் சீன். இதே ப்ரொப்போசல் சீன் நம்ம PS2ல எப்படி என்னென்ன வசனங்களோட மணிரத்னம் சாருடைய டச்சோட வரப்போகுது அப்படிங்கிற பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பயங்கர ஒரு ஹைப் எலிமெண்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் மூவி டீம் PS2 பற்றின எந்த ஒரு அப்டேட்ஸும் கொடுக்காம கடைசியாக தி கேம் வித் அ பேங் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக ஒரு படத்துக்காக ஒரு வருஷ காலம் நம்ம மக்கள்லாம் வெயிட் பண்ணுவது உண்டு. ஆனால் இந்த ஒரு பாடலுக்காக நம்ம எல்லாரும் இத்தனை நாள் ரொம்பவே பொறுமையாக ஃபிங்கர்ஸ் கிராஸ்டாக வெயிட் பண்ணோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஃபைனலி அக நக சாங்கோடைய ஃபுல் வேர்ஷன் கேட்டாச்சு. என்ன சொல்கிறது, மெய்சில் இருக்கும்படியாக இருக்குது. ஸோ அதோட ரியாக்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கம் லெட்ஸ் ஹிட் தி வீடியோ. Oh,
உடனே நான் PS1 இந்த பாடல் அமைக்கப்பட்ட விதம், அதோட கம்போசிஷன், அதோட எமோஷனும், PS2 இந்த பாடல் ஃபுல் வெர்ஷனாக வெளியில் வரும்போதும் இந்த ரெண்டு எமோஷனும் வேற வேறையாக இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். PS1 அவங்களுடைய முதல் சந்திப்பில் ஒரு சாஃப்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இந்த பாட்டு பாடும்போது அதில் ஒரு முதல் ஸ்பரிசம், முதல் காதல், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் லவ் உடைய எமோஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சது. அதுவே இந்த PS2 இது ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் ஆகி அதோட ஃபுல்லர் வேர்ஷன் நான் கேட்கும்போது மியூசிக் டியூன் அதுவாக இருந்தாலும் இந்த பாடலில் வந்து ஒரு பெண் முழுமையாக தன்னை மறந்து காதலில் அப்படியே மூழ்கி போய் நிற்கும்போது, வென் அ விமன் இஸ் கம்ப்ளீட்லி இன்வெஸ்ட் இன் லவ், அப்போ அவளுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அப்போ உலகத்தை பார்க்குற அந்த பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எமோஷனை இந்த PS2 இருந்த சாங்கில் கேப்சர் பண்ண மாதிரி என்னோட ஃபீலிங். ஸோ உங்களுக்கு இப்படி ஃபீல் ஆச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். மேலும் யாருமே அந்த ஒவ்வொரு கம்போசிஷன், ஒவ்வொரு மொமெண்ட்டும் அப்படியே அவுட் ஆஃப் த வேர்ல்டு இருந்தது. மேலும் இந்த பாடலை ஒரு படி மேலே எடுத்துகிட்டு போனது கண்டிப்பாக சக்தி ஸ்ரீயுடைய குரல் தான். அவங்க அந்த பாடலை பாடும்போது எந்த அளவுக்கு ரசித்து அனுபவித்து பாடியிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த பாடலுடைய அவுட்புட்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மேலும் இந்த பாடலுடைய லிரிக்ஸ் பற்றி பேசியே ஆகணும். இளங்கோ கிருஷ்ணன் சார் வந்து ஒரு லாஸ்ட் இயர் அவருக்கு ரொம்பவே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயராக இருந்தது. ஏன்னா அவருக்கு பல ரெக்கக்னிஷன்ஸ் கிடைச்சிது. அதுக்கு முக்கிய காரணம் இந்த பொன்னியின் செல்வனுடைய அந்த படம் தான். ஸோ அவர் நம்மளுடைய தமிழுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது தான் நான் சொல்லணும். மேலும் இந்த பாடலுடைய லைன் பை லைன் டிகோடிங் கூடிய விரைவில் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் லைனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா PS2 உடைய அப்டேட்ஸ் பேக் டு பேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம சேனல் வந்து ஃபுல் ஸ்விங்கில் இருக்க போது. PS1 ஃபீவருக்கு அப்புறம் இப்போ PS2 ஃபீவர் வந்து செகண்ட் வேவ், கோவிட் மாதிரி PS2 உடைய செகண்ட் வேவ் வருது. ஸோ நம்ம எல்லாம் பயங்கர PS2 உடைய அந்த எமோஷன்ஸில் தத்தளிக்க போகிறோம் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த பாடல் வந்து லிரிக்கல் வீடியோவாக இருந்தாலும் அதனுடைய விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. த்ரிஷாவாக இருக்கட்டும், வந்தியத்தேவனாக இருக்கட்டும், அகநக முகநக அந்த வரி ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஸ்டான்ஸால் முருநகையேன்றப்ப த்ரிஷா வந்து மைல்டாக அந்த ஒரு முருநகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த விஷுவலில் காமிக்கிற மாதிரி த்ரிஷாவோட அந்த சாஃப்டான ஒரு ஸ்மைல் இருக்கும். ஸோ அது கூட அந்த விஷுவலில் பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்தியத்தேவன் நிஜத்தில் தான் நம்ம குந்தவையை வந்து பிரமிச்சு போய் பார்ப்பான் அப்படின்னா, கார்ட்டூன் கேரக்டர் வந்தியத்தேவன் இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மணிரத்னம் சார்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது அவருடைய லவ் ப்ரப்போசல் சீன்ஸ். ஒவ்வொரு படமாக எடுத்துக்கோங்க, எந்த படம் எடுத்தாலும் அதில் ஒவ்வொரு ப்ரப்போசல் சீனும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம சுஹாசினி மேம் கிட்ட மணிரத்னம் சாருடைய எந்த படத்துடைய லவ் சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் சீன் அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க PS2 வர ப்ரப்போசல் சீன் தான் என்னோட ஃபேவரட் சீன் சொல்லியிருக்காங்க. அது இன்னுமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஹைப் ஆகிடுச்சு. டீம் குந்தவை அண்ட் டீம் வந்தியத்தேவனுக்கு வந்து இது ஒரு பெரிய 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 ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஹைப் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா சொல்லணும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதோட வீடியோ லிங்க் நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன், டூ செக் இட் அவுட். ஸோ மேலும் மேலும் PS2 படத்தை பற்றியும் பொன்னியின் செல்வனுடைய நரேஷனும் சைமல்டேனியஸாக நான் சேனலில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த பாடலை முதல் தடவை கேட்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அதே தான் இப்போது இந்த தருணத்துலேயும் நான் ஃபீல் பண்ணுறேன். உலகத்தில் இந்த ஒரு தருணத்தில் உயிரை உருக்கும் ஒரு பாடல் என்ன அப்படின்னு கேட்டால் நான் இந்த பாடல் தான் அப்படின்னு கண் மூடித்தனமாக நான் சொல்லிடுவேன். ஸோ வித் திஸ் நோட், திஸ் இஸ் பூவி சைனிங் ஆஃப் அண்ட் திஸ் இஸ் மை சேனல் பூவிஸ் மஸ்ட் வாட்ச். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பாடல் வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, இந்த பாடலை கேட்கும்போது அதோட எண்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களோட எமோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். We will talk more about it. So until then, see you soon. Bye-bye.